இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கணக்கு ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆகிய இலக்கங்களை ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை பயன்படுத்தி எத்தனை ஈரிழக்க எண்களை எழுதலாம் ஒரு ஈரிழக்க எண்களில் எத்தனை எண்கள் இருக்கும் இரண்டு எண்கள் இருக்கும் இந்த இரண்டு எண்களை நாம் ரெண்டு மூணு நாலு ஐந்து அப்படிங்கிற இந்த நான்கு எண்கள்லேருந்து தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்போ இங்க ஒன்றாம் இலக்க எண்ணை எழுதுவதற்கு எத்தனை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா நான்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த நான்கு எண்கள்லேருந்து ஒரு நம்பரை எடுத்து தான் நாம் இங்கே எழுத போறோம் ஸோ நான்கு வாய்ப்புகள் அப்போ இந்த பத்தாம் இலக்க எண்ணை எழுதுவதற்கு எத்தனை வாய்ப்புகள் இருக்கு இங்க பயன்படுத்திய இலக்கங்களை திரும்பி பயன்படுத்தலாமா கூடாதா அப்படிங்கிறத கவனிச்சுக்கணும் இங்க பயன்படுத்திய எண்ணை ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இரண்டு மூன்று நான்கு ஐந்து அப்படிங்கிற இந்த நம்பர்ல ஒன்றாம் இலக்கத்துல எந்த நம்பரை எழுதியிருந்தாலும் சரி அதை திரும்ப இங்க பயன்படுத்திக்கலான்னு சொல்கிறதுனால இப்போ பத்தாம் இலக்கத்துக்கும் நமக்கு நான்கு எண்களுமே எழுதக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஸோ நாளையும் நாளையும் நாம் பெருக்கலாம் பெருக்குன்னா நமக்கு பதினாறு கிடைக்கும் ஸோ மொத்தமாக இந்த நான்கு எண்களை பயன்படுத்தி ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகள் பயன்படுத்தி பதினாறு வகையான ஈரிலக்க எண்களை நம்மால் எழுத முடியும் இதுதான் இந்த கணக்கினுடைய ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்தோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காமல் டெலகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்கே வீடியோவாக வெளியிடப்படும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்